ஹை காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அப்போதியோசிஸ் அனிமியோட Season-2 நெக்ஸ்ட் எபிசோட் தான் பார்க்க போறோம். ஸோ நீங்க இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ஆன் டைம் நோட்டிஃபிகேஷனாக காமிக்கும். சரி வாங்க நம்ம இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். ஸோ லாஸ்ட் எபிசோட்ல என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, நம்ம ஐஸ் குயினை பார்க்கறதுக்காக அவளோட மாஸ்டர் அந்த இடத்துக்கு வந்துருப்பாங்க. அப்போ அவங்களும் நீ எவ்வளோ பிரச்சனை பண்ணிருக்கேன்னு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க நம்ம ஐஸ் குயினை பிடிக்க பார்ப்பாங்க. ஸோ அதோட போன எபிசோட முடிச்சிருப்பாங்க. இந்த எபிசோட்ல என்ன நடக்குது அப்படிங்கிறத வாங்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த எபிசோட ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஐஸ் குயினும் ஏ சோங், நீ தான் என்ன மாஸ்டர் கிட்ட மாட்டிவிட்டே என்ன, இதெல்லாம் உன்னோட வேலை தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஐஸ் குயின் அந்த சோங் கிட்ட போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா. லேடி லீனா, ஹால் மாஸ்டருக்கு சரி எது தப்புதுன்னு நல்லாவே தெரியும். அப்படி இருந்து ஹால் மாஸ்டர் இப்படி பண்ணிருக்காங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா அந்த டிசபிள் ரொம்பவும் திறமசாலியானவனா இருக்கணும். அதனாலதான் அவனை ஹால் மாஸ்டர் ஸ்பெஷலா ட்ரீட் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல, அதை கேட்டது நம்ம ஐஸ் குயின் அப்படியே சமாளிக்க ஆரம்பிக்கிறா. ஆமா ஆமா, நீ சொல்றது சரிதான் மாஸ்டர். இங்க பாருங்களேன், இவன் கிட்ட நிறைய திறமைகள் இருக்கு, அதனாலதான் அவனை இன்னும் இம்ப்ரூவ் பண்றதுக்காக என்னால முடிஞ்ச எல்லா உதவியையும் அவனுக்கு நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் மாஸ்டர் இன்னொரு விஷயம், இந்த லூச்சங்கோட தங்கச்சியோட பாடியில தான் அந்த எக்ஸ்ட்ரீம் இன் எனர்ஜி இருக்கு. என்ன அப்படின்னா, அந்த லூச்சங்கோட தங்கச்சி இப்ப எங்க இருக்கா? அதை கேட்ட ஐஸ் குயின் சொல்றா, அவ இப்போ ஸ்கை செக்ட்ல இருக்கா. ஸ்கை செக்டோட மாஸ்டர் இந்த பிரச்சனையில உதவி கேட்டு அவர் கண்டிப்பா இந்த விஷயத்த கிளவுட் காலுக்கு ரிப்போர்ட் பண்ணிருப்பாரு. ஆனா இப்படிப்பட்ட ஒரு முக்கியமான விஷயம் இது வரைக்கும் என்னோட காதுக்கு வரவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு இதுல ஏதோ ஒரு தப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஐஸ் குயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்ப சடனா அந்த சோங்கும், ஹால் மாஸ்டர் ஒரு நிமிஷம் அந்த பையனை பாருங்களேன், அவன் அந்த டாலிஸ்மேனை பிரேக் பண்ண பாக்குறான், அதுவும் அரே ஃபார்மேஷனை பயன்படுத்தி. அப்ப அதே நேரத்துல இங்க நம்ம அசுரா டிராகன் அந்த டாலிஸ்மேனை எப்படி எல்லாம் பிரேக் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம ஹீரோக்கு அப்படியே சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கு. அசுரா டிராகன் சொல்ற மாதிரியே நம்ம ஹீரோவும் பண்ணிக்கிட்டு இருக்கான். லூச்சங் டிராகன் கிளானோட டிவைன் பேட்டர்ன் மூலமா ஹியூமன்ஸால உருவாக்கப்பட்ட பெரும்பாலான டாலிஸ்மேனை இந்த டிவைன் பேட்டர்னை வச்சு பிரேக் பண்ண முடியும். அந்த வரிசையில இப்ப அவங்க ஓ மேல யூஸ் பண்ணிருக்க இந்த பப்பர் டாலிஸ்மேனும் அடங்கும். அதனால இந்த டாலிஸ்மேனை இப்ப நம்மளால பிரேக் பண்ண முடியும். அப்ப அதே நேரத்துல நம்ம ஹீரோவும் அசுரா டிராகன் சொன்ன மாதிரி பண்ணதுனால அந்த டாலிஸ்மேன் அப்படியே பிரேக் ஆயிடுது. அப்ப அந்த இடத்துல அசுரா டிராகன் வெளியே வந்து நம்ம ஹீரோ கிட்ட பேசுது, லூச்சங் நான் இத்தனை நாட்களா உன்னோட சோல்குள்ள தான் நான் இருந்துகிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம எல்லா நேரமும் நான் உன்னை வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன். இப்போ உன்னோட எபிலிட்டிஸ் எல்லாம் பயங்கரமா அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. அதனால என்னோட பிரதரை வேக்கப் பண்றதுக்கும் எனக்கான ஒரு பிசிக்கல் பாடியை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கும் நீ எனக்கு உதவி பண்ணுவன்னு நான் நம்புறேன். அதை கேட்ட நம்ம ஹீரோ சொல்றான், கண்டிப்பா என்னால முடிஞ்ச எல்லாத்தையும் நான் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப அதே நேரத்துல நம்ம ஹீரோவை பாத்துக்கிட்டு இருந்த அந்த சோங்கும், இவன் என்ன தனியா பேசிக்கிட்டு இருக்கான், அப்படி இருந்தாலும் இவன் ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கான், இவன் அந்த டாலிஸ்மேனை பிரேக் பண்ணிருக்கானா, கண்டிப்பா இவன் அரே ஃபார்மேஷனை கிரியேட் பண்றதுல ரொம்பவும் திறமசாலியா இருப்பான்னு நினைக்கிறேன். அப்புறம் ஹால் மாஸ்டர், நான் இந்த கிளவுட் கால சுத்திலும் ஒரு ஷீல்டு அரேவை உருவாக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதுல கண்டிப்பா இந்த பையனோட உதவி எனக்கு தேவைப்படுது, அதனால தயவு செஞ்சு இவன் எனக்கு உதவி பண்றதுக்கு நீங்க அனுமதி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அவன் நம்ம ஐஸ் குயின் கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்ப அதெல்லாம் கேட்ட ஐஸ் குயினும், இதை பத்தி நம்ம அப்புறம் பேசுவோம், முதல்ல அவன் தங்கச்சியோட எக்ஸ்ட்ரீம் இன்கண்டிஷனோட பிரச்சனையை பத்தி நாம முதல்ல தெளிவுபடுத்திப்போம். அப்ப ஐஸ் குயின் சடனா அவகிட்ட இருந்த ஒரு பெண்டன் எடுத்து நம்ம ஹீரோ கிட்ட தான் அப்படியே பேசுறா, லூச்சங் நான் தான் ப்ளூ யான் பேசுறேன், ஹால் மாஸ்டர் உன்னை உடனே பார்க்கணும்னு சொல்றாங்க, அதனால நீ வேகமா ஹால் மாஸ்டரோட இடத்துக்கு வா அப்படிங்கிற மாதிரி அவ சொல்றா. அப்ப அதை கேட்ட ஹீரோவும், என்ன ஹால் மாஸ்டர் கூப்பிடுறாங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். சோ அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ ஐஸ் குயினை பாக்குறதுக்கு தான் வந்திருக்கான். நம்ம ஐஸ் குயினும் அந்த இடத்துல இருக்க திரைக்கு பின்னாடி அவளோட முகத்தை மறைச்சுக்கிட்டு உட்காந்துருக்கா. ஹால் மாஸ்டர் என்னோட மரியாதையை உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். அப்ப ஐஸ் குயினும் நம்ம ஹீரோவை பார்த்து கேக்குறா, லூச்சங் உன்னோட தங்கச்சியோட உடம்புல தான் எக்ஸ்ட்ரீம் இன்கண்டிஷன் இருக்கிற விஷயம் உண்மையா என்ன? அப்ப அதை கேட்ட ஹீரோவும் எதுவும் சொல்லாம அந்த இடத்துல அப்படியே அமைதியா இருக்கான். அப்ப ஐஸ் குயினோட மாஸ்டரும், ஹேய் உன்கிட்ட தான் ஹால் மாஸ்டர் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க, நீ எதுக்காக எதுவும் சொல்லாம சும்மா உட்கார்ந்து இருக்க, என்ன மன்னிச்சிருங்க, இந்த இடத்துல கருடராஜாவோட ஒரு ஸ்பை இருக்கிறதா எனக்கு சந்தேகம் இருக்கு, அதனால இந்த விஷயத்த பத்தி நான் யாருக்கிட்டையும் பேச விரும்பல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல, அதை கேட்ட ஐஸ் குயினோட மாஸ்டரும், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ ஹால் மாஸ்டரே அவமதிச்சிருப்ப அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க ஒரு வாட்டர் பால் கிரியேட் பண்ணி நம்ம ஹீரோ அதுக்குள்ள அப்படியே லாக் பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோ அதுக்குள்ள மூச்சு விட முடியாம ரொம்பவும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். டக்குனா வந்த இடத்துல நம்ம ஸ்கை செக்டோட மாஸ்டர் கொடுத்த லெட்டர் அப்படியே வெளியெடுத்து நீட்டுறான். ஹால் மாஸ்டர் இந்த கடிதத்தை என்னோட மாஸ்டர் தான் எழுதினாரு அப்படிங்கிற மாதிரி அவ சொல்ல, அப்ப சடனா நம்ம ஐஸ் குயினும் நம்ம ஹீரோவை சுத்தி இருந்த அந்த வாட்டர் பால் அப்படியே வெடிக்க வச்சிடறா. ஹால் மாஸ்டர் இந்த கடிதத்தை என்னோட மாஸ்டர் உங்களை தனிப்பட்ட முறையில சந்திச்சு இதை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு, இதை படிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கே உண்மை என்னன்னு புரிய வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப அந்த இடத்துக்கு வந்த ஐஸ் பட்டர்ஃபிளைஸ் எல்லாம் நம்ம ஹீரோ கையில இருந்த கடிதத்தை அப்படியே வாங்கிட்டு போய்கிட்டு இருக்கு. என்ன ஐஸ் பட்டர்ஃபிளைஸா? அது மட்டும் இல்லாம இவங்களோட வாய்ஸும் ப்ளூயானுக்கு ரொம்பவும் சிமிலரா இருக்கு, அதனால எனக்கு தெரிஞ்சு ப்ளூயானும் ஹால் மாஸ்டரும் ரொம்பவும் நெருங்கிய தொடர்புடையவங்கன்னு நினைக்கிறேன். அப்ப அதே நேரத்துல இங்க நம்ம ஐஸ் குயினும் அந்த லெட்டரை படிச்சு பார்த்தது செம காண்டாகுறா. அப்ப இதை பார்த்து ஐஸ் குயினோட மாஸ்டரும், ஹென்னிங் டியு கொஞ்சம் அமைதியாக அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஹே லூச்சங் இந்த லெட்டர்ல எழுதியிருக்க விஷயங்களை நான் கொஞ்சம் ப்ராப்பரா வெரிஃபை பண்ண நினைக்கிறேன், ஒருவேளை இந்த லெட்டர்ல எழுதியிருக்க விஷயங்கள் மட்டும் உண்மையா இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நான் உன்னோட தங்கச்சியை கிளவுட் ஹாலுக்கு கூட்டிட்டு வந்து அவளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராம நானே அவளை பாதுகாப்பா பாத்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல இருக்க துரோகியை நம்ம கண்டுபிடிச்சாகணும். சரி லூச்சங்?
சாங், நீ இப்ப அரே மாஸ்டர் கூட போய் அவருக்கு ஷீல்ட் அரே உருவாக்குற விஷயத்துல கொஞ்சம் நீ உதவி பண்ணு. அப்ப அதை கேட்ட நம்ம ஹீரோவும் சரி கால் மாஸ்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறான். நம்ம ஹீரோ அந்த இடத்துல இருந்து போனதுக்கு அப்புறம் நம்ம ஐஸ்குயின் செம்மையா கோவப்படுறா. இந்த விஷயத்த நானே தனிப்பட்ட முறையில விசாரிக்க நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஐஸ்குயின் அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு இருக்கா. சோ இந்த இடத்துல எப்படி சீன் கட் ஆகுது. சோ அடுத்த சீன்ல அந்த பூஃபங்கோட அப்பாவை தான் காமிக்கிறாங்க. அவர்கிட்ட பூஃபங்கோட பிரதர் வந்து பேசிக்கிட்டு இருக்கான். அப்பா, லூச்சங்குக்கும் ஹால் மாஸ்டருக்கும் நடுவுல ஏதோ ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. அது மட்டும் இல்லாம நான் அவனை பத்தி விசாரிக்கிறதுக்காக ஸ்கை செக்டுக்கு ஒரு சில ஆளுங்களை அனுப்பி வச்சிருந்தேன். அது மூலமா எனக்கு தெரிய வந்த விஷயம் என்னன்னா, அந்த லூச்சங்கோட தங்கச்சியோட உடம்புல தான் அந்த எக்ஸ்ட்ரீம் இன்கண்டிஷன் இருக்கு. ஒருவேளை ஹால் மாஸ்டருக்கு நாம இந்த எக்ஸ்ட்ரீம் இன்கண்டிஷனோட பிரச்சனையை பத்தி அவங்களுக்கு எது சொல்லாம மறைச்சிடும் அப்படிங்கிற விஷயம் மட்டும் தெரிய வந்துச்சுன்னா அது நமக்கு தான் பெரிய பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப அதெல்லாம் கேட்ட அந்த பூஃபங்கோட அப்பாவும் பயங்கரமா கோவப்படுறாரு. ஓல்டு லேடி, ஸ்கை செக்டோட மாஸ்டர் இந்த எக்ஸ்ட்ரீம் இன்கண்டிஷனை பத்தி முதல்ல நம்ம கிட்ட தான் கான்டாக்ட் பண்ணி பேசினாரு. நீங்க அவர் கூட பேசும்போது அவருக்கு உங்க மேல ஏதாவது சந்தேகம் வந்த மாதிரி தெரிஞ்சுச்சா என்ன? அதை கேட்டதும் அப்ப அங்க உட்காந்துருந்த அந்த ஓல்டு லேடி சொல்றாங்க, இல்ல மாஸ்டர், அதுக்கு வாய்ப்பே இல்ல. ஏன்னா நான் அவர்கிட்ட பேசும்போது மாறுவேஷம் போட்டுட்டு தான் பேசினேன். அதனால நான் தான் அவங்க கிட்ட பேசுன அப்படிங்கிற விஷயம் யாருக்கும் தெரிய வராது. என்னோட ஐடென்டிட்டி சேஃபா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சோ இப்ப இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, நம்ம ஸ்கை செக்டோட மாஸ்டர் நம்ம யானோட எக்ஸ்ட்ரீம் இன்கண்டிஷனை பத்தி கிளவுட் ஹாலோட மாஸ்டருக்கு தெரியப்படுத்துறதுக்காக அவர் கிளவுட் ஹால தொடர்பு கொண்டிருப்பாரு. அப்போ இந்த லேடி தான் மாறுவேஷம் போட்டுட்டு போய் நம்ம ஸ்கை செக்டோட மாஸ்டர் கிட்ட பேசி இருந்திருப்பாங்க. யானை செக்டோட மாஸ்டரையே பாதுகாப்பா பாத்துக்க சொல்லி இருந்திருப்பாங்க. நம்ம யான் உயர்ந்த மலையில் அடைக்கப்பட்டிருந்தப்ப இவனுங்க தான் யான் அந்த இடத்துல தான் இருக்கா அப்படிங்கிற விஷயத்த கருடராஜா கிட்ட சொல்லி இருந்திருக்கானுங்க. சோ அதனாலதான் அவனும் அந்த இடத்துக்கு வந்து யானை அட்டாக் பண்ணி இருந்திருப்பான். சோ இதுல இருந்து என்ன தெரிய வருதுன்னா, இவனுங்க தான் இந்த கிளவுட் ஹால்ல இருக்க அந்த ஸ்பை. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி வாங்க கதைக்குள்ள போகலாம். அப்பா, எப்படி பார்த்தாலும் அந்த லூச்சங் அவன் நமக்கு ஒரு பெரிய பிரச்சனையா தான் இருப்பான். எப்படியும் ஹால் மாஸ்டருக்கு லூச்சங்கோட தங்கச்சியோட பாடியில இருக்க அந்த எக்ஸ்ட்ரீம் இன்கண்டிஷனை பத்தி தெரிய வரும்போது அவங்க கண்டிப்பா இதை பத்தி விசாரிக்க ஆரம்பிப்பாங்க. அதனால லூச்சங் உயிரோட இருந்தா அது நமக்கு தான் பெரிய ஆபத்து அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப அதை கேட்ட அவரும், அப்படின்னா சரி, அவன் நமக்கு அச்சுறுத்தலா இருப்பானா? கண்டிப்பா அவனோட கதையை நம்ம முடிச்சே ஆகணும். அப்ப அந்த ஓல்டு லேடி சொல்றாங்க, மாஸ்டர், வெஸ்ட் ரிஜன்ல ஏதோ ஒரு ரேரான ட்ரெஷர் தோன்றி இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். அது மட்டும் இல்லாம அந்த இடத்துக்கு அதை பத்தி விசாரிக்கிறதுக்காக போன பல வாரியர்ஸ் இன்னும் வரைக்கும் திரும்ப வரவே இல்ல. நான் வேணும்னா அந்த லூச்சங்குக்கு அந்த வெஸ்ட் ரிஜன்ல போய் அங்க இருக்க தகவல்களை சேகரிச்சிட்டு வரதுக்கான டாஸ்க் அசைன் பண்றேன். அவன் இந்த கிளவுட் ஹால்ல சேர்ந்து அவனோட முதல் டாஸ்க் இதுதான். அதனால கண்டிப்பா அவனால இதை மறுக்க முடியாது. இதுதான் நாம அவனை ஒழிச்சு கட்டுறதுக்கான ஒரு சரியான வாய்ப்பும் கூட. அவன் அந்த வெஸ்ட் ரிஜனுக்கு போகும்போது அந்த இடத்துலயே அவனோட கதையை நம்ம முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஓல்டு லேடி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அதை கிட்ட ஃபின்னும், அப்பா, என்னோட தலைமையிலேயே நான் ஒரு குரூப்பை வழி நடத்திட்டு போய் அந்த லூச்சங்கோட கதையை முடிக்கிறேன். எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபின் கேட்டுக்கிட்டு இருக்க. அப்ப அதெல்லாம் கேட்ட அவனோட அப்பாவும், ஏ ஃபின், உன்னோட பிரதர் மாதிரி நீ என்னை ஏமாத்த மாட்டேன்னு நினைக்கிறேன். சரி, நீனே இதை பண்ணு. சரிப்பா, நான் கண்டிப்பா உங்களை ஏமாத்த மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் அந்த இடத்துல இருந்து கிளம்புறான். சோ அடுத்த சீன்ல அந்த அரை மாஸ்டர் சோங்க தான் காமிக்கிறாங்க. அவன் நம்ம ஹீரோ கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கான். ஏ லூச்சங், இப்ப நான் உருவாக்கிக்கிட்டு இருக்க இந்த ஷீல்ட் அரே இது ரொம்பவும் தனித்துவமான ஒண்ணு. இந்த ஷீல்ட் அரேவை பயன்படுத்தி டிவைன் சீ ரிலேம்ல இருக்க ஒரு எனிமியை கூட நம்மளால சுலபமா தடுக்க முடியும். ஆனா இந்த அரே ஃபார்மேஷனை ஆபரேட் பண்றதுக்கு ரெண்டு பேர் தேவைப்படுவாங்க. ஒருத்தர் இந்த அரே ஃபார்மேஷனை கட்டுப்படுத்தும் போது அவர் வெளியிருந்து ட்ரூ எசன்ஸோட பவரை சேகரிச்சுக்கிட்டு இருப்பாரு. அப்படி பண்ணும் போது இன்னொருத்தரால டிவைன் டிராகனோட பவர் அடைய முடியும். அது மட்டும் இல்லாம நம்மளை நோக்கி வர எனிமிஸ் எல்லாம் டிவைன் டிராகனோட இல்யூஷனுக்குள்ள இழுக்கப்படுவாங்க. அப்ப இதெல்லாம் கேட்டது நம்ம கீரை சொல்றான், அப்படின்னா இந்த அரே ஃபார்மேஷனை மட்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டா யான் இந்த கிளவுட் ஹால்ல ரொம்பவும் பாதுகாப்பா இருப்பா. நீ சொல்றது சரிதா லூச்சங். அப்புறம் இந்தா, இதுதான் இந்த அரே ஃபார்மேஷனோட ப்ளூ பிரிண்ட். நீ முதல்ல இதை நல்லா பார்த்து புரிஞ்சுக்கோ. அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து இந்த அரே ஃபார்மேஷனை முடிச்சு வைப்போம். அப்புறம் இந்த அரே ஃபார்மேஷனோட கோரா சி டிராகனோட பிளட் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த சோங் நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப இதெல்லாம் கேட்ட அசுரா டிராகனும் நம்ம ஹீரோ கிட்ட வந்து சொல்லுது, லூச்சங், இந்த அரே ஃபார்மேஷன் எல்லாம் டிராகன் கிளான்ல இருந்து தான் உருவாகி இருக்கு. அப்படி இருக்கும் போது இந்த அரே ஃபார்மேஷனோட கோரா ஒரு உண்மையான டிராகனோட பிளட் தான் கோரா இருக்கணும். இந்த அரே ஃபார்மேஷனோட கோரா நீங்க சி டிராகனோட பிளட்ட பயன்படுத்தினா அது இந்த அரே ஃபார்மேஷனோட பவரை மொத்தமா குறைச்சிடும். அதுக்கப்புறம் இந்த அரே ஃபார்மேஷனால எந்த ஒரு பயனும் இருக்காது. அதுக்கு நீ இந்த அரே ஃபார்மேஷனோட கோரா ஒரு உண்மையான டிராகனோட பிளட்ட பயன்படுத்துறது தான் நல்லது அப்படிங்கிற மாதிரி நம்ம அசுரா டிராகன் ஹீரோ கிட்ட சொல்லுது. என்னது, உண்மையான டிராகனோட பிளட்டா? அப்ப அதை கேட்ட அந்த சோங் சொல்றான், எலுச்சங், நீ என்ன சொல்ற, உண்மையான டிராகன் பிளட்டா? அதெல்லாம் கிடைக்க வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். சோ அப்ப அந்த இடத்துல நம்ம ஹீரோவுக்கு ஃபர்ஸ்ட் மிஷினை பத்தின தகவல் வந்திருக்கு. மாஸ்டர் சோங், இப்ப என்ன ஒரு மிஷினுக்கு அசைன் பண்ணிருக்காங்க. மிஷின் என்னன்னா, வெஸ்ட் ரிஜன்ல போய் தகவல்களை சேகரிச்சாகணும். அப்ப அதை கேட்ட அவரு சொல்றாரு, லூச்சங், நீ கிளவுட் ஹால்ல சேர்ந்து இதுதான் உன்னோட முதல் மிஷின். அதனால இந்த மிஷினை உன்னால தவிர்க்க முடியாது. ஆனா நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலி தான். ஏன்னா உனக்கு முதல் மிஷினே ரொம்ப சுலபமா தான் வந்திருக்கு. சீக்கிரம் போயிட்டு பத்திரமா திரும்ப வா அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்ல, அதை கேட்ட ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறான். சோ அடுத்த சீல அந்த வெஸ்டர்ன் ரிஜனை தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ மிஷினுக்காக அந்த இடத்துக்கு வரதுக்கு முன்னாடியே இந்த ஃபின் போய் அந்த இடத்துல டிராப்ஸ் எல்லாம் செட் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கான். லூச்சங், கண்டிப்பா நீ இந்த இடத்துக்கு வந்ததும் நான் உன்னை நரகத்துக்கே அனுப்பி வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் பயங்கர
பயங்கரமா கோவப்பட்டுகிட்டு இருக்கான். சோ இதோட இந்த எபிசோட் முடிது நண்பா. இந்த எபிசோட் கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ஆன் டைம் நோட்டிபிகேஷனா காமிக்கும். சரி, நாளைக்கு உங்களை அடுத்த எபிசோட்ல வந்து பாக்குறேன். தேங்க்யூ.